பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹார தாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்கு உயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகாபெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் ஏழு பாகங்களாக தொகுத்து அளித்ததின் ஐந்தாம் பாகத்தின் அடுத்த பகுதி ஸ்ரீசங்கர சரித்திரம். கவுடரின் பிற்கால சரித்திரம். கவுடர் பிரம்மராட்சசாக மாறினார். அப்படியே காற்றில் பறந்து போக ஆரம்பித்தார். கவுடர் கவுடர் என்று அவர் பிறந்த தேசத்தை வைத்துத்தான் பெயர் சொல்லத் தெரிகிறதே ஒழிய அவருடைய நிஜப்பெயர் தெரியவில்லை. அரியக்குடி செம்மங்குடி என்று சங்கீத வித்வான்களில் இருப்பது போல ஆச்சாரிய புருஷர்களில் கவுடர். ஒரு காரணம் தோன்றுகிறது. அவ்வளவாக புத்தி பிரகாசம் இல்லாததால் இவரை குறிப்பிட்டு பெயர் சொல்லி பேச எதுவும் இருந்திருக்காது போலிருக்கிறது. நூறோடு 101 என்று இருந்திருக்கிறார். பாவம், இந்த லட்சணத்தில் தூரதேசமான கவுடதேசத்திலிருந்து வந்திருக்கிறாரே என்பதை நினைத்து கவுடர் என்றே குறிப்பிட்டிருப்பார்கள் போலிருக்கிறது. அதுவே நிலைத்து விட்டது. பிரம்மராட்சசாகிய கவுடர் காற்றில் பறந்து நர்மதை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு அரசமரம் இருந்தது, பழமை வாய்ந்த அரசமரம். அந்த மரத்தில் உட்கார்ந்து கொண்டார். அந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால் அது பஞ்ச கவுட தேசங்களுக்கும் பஞ்ச திராவிட தேசங்களுக்கும் மத்தியில் இருந்தது. ஆகையால் உத்தர தேசத்திலிருந்து தட்சிண தேசத்திற்கு போகிறவர்களிலும் சரி, தட்சிணத்திலிருந்து வடதேசம் போகிறவர்களிலும் சரி, ரொம்ப பேர் அந்த வழியாகத்தான் போவார்கள். சாஸ்திராபியாசம் செய்பவர்களும் பல பேர் வித்தியை நாடி இப்படி அந்த மார்க்கமாகத்தான் தினமும் போய்கொண்டிருந்தார்கள். ஆகையால் பிரம்மராட்சசாக இருக்கும் வரையில் தனக்கு ஆகாரமாவதற்கு ஏற்ற அத்தியனக்காரர்களும் அவர்களில் தன்னுடைய பிரம்மராட்சச ரூபத்தை நீங்க செய்யக்கூடிய உயர்ந்த படிப்பாளியும் இங்கேதான் கிடைப்பார்கள் என்பதால்தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். அங்கே விருட்சத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வழிப்போக்கர்களை கூப்பிட்டு கேள்வி கேட்பார். குரு சொல்லிக் கொடுத்த கேள்விதான் பச் தாதுவுடன் நிஷ்டா பிரத்யம் சேர்ந்தால் என்ன என்ற கேள்வி. ரொம்ப நாள் அந்த வழிப்போக்கர்களில் எவருக்கும் இவருடைய கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல தெரியவில்லை. இவர் அவர்களை அடித்து போட்டு ஆகாரம் பண்ணி வந்தார். ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் உள்ள வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி உச்சரிப்பு ப்ரொனவுன்சியேஷன் இல்லாமல் மாறுபடுவதை இங்கிலீஷில் நிறைய பார்க்கிறோம். BUT என்பது பட் என்றும் CUT என்பது கட் என்றும் ஆகிறார் போல PUT என்பது பட் என்று ஆகாமல் புட் என்று ஆகிறது. ஒரு குழந்தையிடம் நாம் அடுத்தடுத்து BUTக்கு என்ன உச்சரிப்பு, CUTக்கு என்ன உச்சரிப்பு என்று கேட்டுவிட்டு PUTக்கு என்ன என்று தொடர்ந்தால் பட் பட் கட் என்று சொல்லி வந்த அந்த வேகத்திலே அது பட் என்றே சொல்லும். ரொம்பவும் பரிச்சயமில்லாத விஷயமானால் குழந்தைதான் என்றில்லை, பெரியவர்களுக்கும் கூட இப்படி குளறி போய்விடும். நல்ல அறிவாளியாக தேர்ந்தெடுத்தே மகாபாஷ்ய உபதேசம் செய்ய வேண்டும் என்று பிரம்மராட்சசுக்கு இருந்ததால் நிஷ்டா பிரத்யய விஷயமாக அவ்வளவு சிறந்த அறிவாளியாக இல்லாதவர்கள் குளறி போகும்படியாக கேள்வி கேட்பார். என்ன பண்ணுவார் என்றால் புஜ்ஜின் நிஷ்டாரூபம் சிச்சின் நிஷ்டாரூபம் முதலானவை என்ன என்று கேட்டு பதில் சொல்கிறவர் புக்தம் சிக்தம் என்றெல்லாம் சொல்லி வரும்போதே சட்டென்று பச்சின் நிஷ்டாரூபத்தை கேட்பார்.
சாதாரணமாகவே ரொம்ப பேருக்கு அதற்குள்ள விதிவிலக்கு தெரியாது. தெரிந்தவரும் கூட இவர் இப்படி அதே மாதிரியான மற்ற வார்த்தைகளை பற்றி கேட்ட வேகத்திலேயே இதையும் கேட்கும் போது அவசரத்தில் குளறிப்போய் பக்தம் என்று சொல்லிவிடுவார்கள். பிரம்மரட்சஸ் சிரித்து, பக்தமா? இல்லை, பக்குவம். நீயும் நம் போஜனத்துக்கு பக்குவம்தான் என்று சொல்லி தப்பு பதில் சொன்னவனை ஆகாரம் செய்துவிடும். இப்படியே ரொம்ப காலம் போயிற்று, அநேக வருஷங்களாகிவிட்டன. அப்புறம் ஒரு நாள் சர்வலட்சணமாக பிரம்ம தேஜஸோடு கூட ஒரு பிள்ளையாண்டான் அந்த வழியே போனான். அவன் காஷ்மீரத்தைச் சேர்ந்தவன், உஜ்ஜயினி என்றும் சொல்வதுண்டு. தேசத்தின் அந்த கோடியிலிருந்தவன் காதுக்கும் 2000 மைல் தாண்டி சிதம்பரத்தில் பதஞ்சலி மகாபாஷ்ய பாடம் சொல்லும் சமாச்சாரம் எட்டியிருந்தது. தானும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றே இந்த மார்க்கமாக போய்கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் கௌட பிரம்ம ரட்சசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிற்று. எத்தனை காந்தியான ரூபம் இன்றைக்கு நமக்கு முதல் தர விருந்து என்ற சந்தோஷம். வழக்கம் போல் ஒரு பிராமண வேஷம் எடுத்து கொண்டு போய் அந்த பிள்ளையின் முன்னால் நின்றார். வழக்கமான கேள்வியையும் கேட்டார். நிஷ்டா பிரத்யம் சேர்த்து அநேக தாதுக்களின் ரூபத்தை கேட்டுவிட்டு அந்த ஸ்பீடிலேயே பச்சின் நிஷ்டா ரூபத்தையும் கேட்டார். ஆனால் வழக்கத்திற்கு வித்தியாசமாக அந்த பிள்ளை பக்தம் என்று உளராமல் குளராமல் பக்வம் என்று சரியான பதிலை சொன்னான். அப்படி அவன் சொன்னதால் இவனை ஆகாரம் பண்ண முடியாதே என்று கௌட பிரம்மரக்ஷஸ் வருத்தப்பட்டதா என்றால் படவில்லை. ஏனென்றால் இப்போது இவன்தான் தக்க பாத்திரம் என்று அவனிடம் மகாபாஷ்யத்தை ஒப்பு கொடுத்துவிட்டு பிரம்மராட்சச ஸ்திதியிலிருந்து விமோச்சனம் பெற்றுவிடலாமே என்பதில் மகத்தான சந்தோஷமே உண்டாயிற்று. நீ யார், எங்கே போகிறாய் என்று கேட்டார். என் பெயர் சந்திர சர்மா, சந்திரகுப்த சர்மா என்று பதஞ்சலி சரித்திரத்தில் உள்ளது. சிதம்பரத்தில் பதஞ்சலி வியாகரண பாஷ்ய பாடம் நடத்துகிறாராம், அதை கேட்பதற்காக போய்கொண்டிருக்கிறேன் என்று அந்த பிள்ளை சொன்னான். சிதம்பரத்து சமாச்சாரமெல்லாம் மலையேறிவிட்டது, ஆனால் மகாபாஷ்யம் மட்டும் இங்கே என்னிடமே இருக்கிறது. அவ்வளவு தூரம் நீ போய் நீ தெரிந்து கொள்ள வேண்டியில்லாமல் இங்கேயே நான் கற்றுக் கொடுக்கிறேன். இந்த பெரிய நிதியை பெற யோக்கியதையுள்ளவன் வருவானா வருவானா என்றுதான் வருஷக்கணக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்குத்தான் சரியான சிஷ்யனாக நீ வந்து சேர்ந்தாய். பதஞ்சலி மகர்ஷி என்னொருத்தனுக்கு மட்டும் தந்த நிதியை நான் உன் ஒருத்தனுக்கு மட்டும் கொடுக்கிறேன். உன்னாலும் உனக்கப்புறமும் அது பல பேரிடம் பரவட்டும். உட்கார், உபதேசம் பண்ணுகிறேன் என்று கௌடர் சொன்னார். கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பது போல போகிற வழியிலேயே மகாபாஷ்ய உபதேசம் கிடைப்பதில் சந்திரசர்மா என்று பெயர் சொல்லிக்கொண்ட அந்த யுவா ரொம்ப சந்தோஷமடைந்தார். ஆனாலும் பிரம்மரட்சசை குருவாக கட்டிக்கொண்டு அழுவதென்பது சுலபமாக இருக்கவில்லை. ராட்சச குரு கஷ்டமாக அநேக கண்டிஷன்கள் போட்டார். பிரம்மராட்சச ரூபம் எடுக்க வேண்டுமென்று கௌடருக்கு சாபம் இருந்ததால் அதனுடைய விசித்திரமான குரூர சுபாவப்படிதான் அவர் இருக்க வேண்டியதாயிற்று. நான் அந்த அரசமரத்தில் உட்கார்ந்து கொண்டுதான் பாடம் சொல்வேன், இப்போதே ஆரம்பித்து விடுவேன். எனக்கு எப்போது இஷ்டமோ அப்போதுதான் முடிப்பேன். விடாமல் சொல்லிக்கொண்டே போவேன். நீயும் மரத்தில் என்னோடு உட்கார்ந்து கொண்டுதான் கேட்டுக்கணும் அல்லது எழுதிக்கணும். எத்தனை நாளானாலும் ராப்பகல் பார்க்காமல் நான் சொல்லிக்கொண்டே போனாலும் அத்தனை நாளும் நீ மரத்தை விட்டு இறங்காமல் எழுதி கொண்டு போகணும். நடுவில் இறங்கப்படாது, தூங்கப்படாது, சாப்பிடப்படாது என்று இப்படி கண்டிப்பாக கண்டிஷன் போட்டார். சந்திரசர்மா ஒப்புக்கொள்கிறது தவிர வேறே ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கில்லை. அவருக்கோ மகாபாஷ்யம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று அவா. கற்றுக் கொடுக்கவோ இந்த பிரம்மரட்சஸ் தவிர எவரும் இல்லை என்றால் என்ன பண்ணுவது? வித்யையில் உள்ள ஆர்வத்தால் கண்டிஷனுக்கெல்லாம் கட்டுப்பட்டார். அரசமரத்தின் மேலே விசித்திரமாக குரு சிஷ்யாளின் கிளாஸ் ஆரம்பித்தது. குருவானால்
கிடுகிடு என்று பாடம் டிக்டேட் பண்ண ஆரம்பித்து விட்டார். எழுதி கொள்ள சிஷ்யருக்கு பேனாவா இங்க் பாட்டிலா இல்லை. அந்த கால ஏடா எழுத்தாணியா எதுவுமே இல்லை. எங்கேயாவது போய் வாங்கி வரலாம் என்பதற்கும் இல்லாமல் மரத்தை விட்டு இறங்கக்கூடாது என்று கண்டிஷன். சந்திரசர்மா தயங்கவில்லை. தன்னுடைய தொடையை கீறிக்கொண்டார். ரத்தம் வந்தது. அதுதான் இங்க். அரசிலை காம்பை ஒடித்து பேனாவாக்கி கொண்டார். பேப்பர் என்னவென்றால் அந்த அரசிலைகளேதான். ரட்ச சொல்லிக்கொண்டே போக அவர் காம்பை இரத்தத்தில் தோய்த்து தோய்த்து இலைகளில் எழுதி கொண்டே போனார். ராவும் பகலுமாக குரு நிறுத்தாமல் இப்படி 9 நாள். பதஞ்சலி சரித்திரத்தில் 2 மாதங்கள் என காண்கிறது. டிக்டேட் செய்ய ஆடாமல் அசராமல் ஆகார நித்ரைகளும் இல்லாமல் சிஷ்யர் தொடர்ச்சியாக இலைகளில் எழுதி கொண்டார். வித்யையை பெறுவதற்காக இத்தனை தியாகம் தபஸ். ஒருவாறாக வியாகரண பாஷ்யம் முழுவதும் சொல்லி தீர்த்தாயிற்று. சந்திரசர்மா அரசிலைகளை மூட்டை கட்டினார். அதிலிருந்து கிடைத்திருப்பதுதான் இன்றைக்கு நம்மிடம் வந்துள்ள மகாபாஷ்யம். பாடம் சொல்லி தீர்த்ததுடன் கௌடருக்கும் பிரம்மராட்சஸ்வரூபம் தீர்ந்தது. முன்னே நம் குரு பரம்பரை கதையில் மித்ரசகஸ் ராட்சஸ்வரூபம் பெற்ற போது சக்தி மகர்ஷியின் அனுகிரகத்தால் அந்த ரூபம் நீங்கி அவருடைய சிஷ்யனானதாக பார்த்தோம். இப்போது சந்திரசர்மாவால் குருவுக்கு ராட்சஸ்வரூபம் நீங்கிற்று. தம் குரு கொடுத்த பெரிய காரியத்தை முடித்தாகிவிட்டதென்றதும் கௌடருக்கு மனஸ் ஆத்தியாத்மிகமாக திரும்பிற்று. இனி விவேக வைராக்கியங்கள் பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும், ஆத்ம தியானம் பண்ண வேண்டும், அதற்கு ஒரு உத்தம குருவை அடைந்து உபதேசம் பெற வேண்டும் என்று எண்ணினார். பரம உத்தமமான குரு ஜீவன் முக்தராகவே இருப்பவர் யார் என்று விசாரித்தார். சுகாச்சாரியாள் அப்படி இருப்பதாக தெரிந்து கொண்டார். ஜன்மா எடுக்கும் போதே ஆத்ம ஞானியாயிருந்த அவரையே ஆச்சாரியராக வரித்து அவரிடம் உபதேசம் வாங்கிக் கொள்ள முடிவு செய்தார். அப்போது சுகர் பதரிகாசிரமத்தில் இருப்பதாக தெரிந்தது. உடனே கௌடர் நர்மதா தீரத்திலிருந்து ஹிமாச்சலத்தில் சுகர் இருந்த இடத்துக்கு போய் அவரிடம் சரணாகதி செய்தார். சுகர் அவருக்கு சந்நியாசம் கொடுத்து ஞானோபதேசம் செய்தார். உபதேசம் பண்ணியவர் பிறவி பிரம்மஞானி, வாங்கி கொண்டவரும் சத்பாத்திரம். ஆகையால் கௌடரும் பிரம்மஞானம் பெற்றார். அப்படியே ஆத்மனிஷ்டையில் ஆழ்ந்து போய் பதரிகாசிரமத்திலேயே தங்கிவிட்டார். பிற்காலத்தில் இதே சந்திரசர்மாவுக்கு சந்நியாசாசிரமம் கொடுத்து பிரம்ம வித்யை உபதேசித்தார். அதனால் கௌடபாதாச்சாரியாள் என்பதாக பிரம்ம வித்யா குரு பரம்பரையில் இடம் பெற்றார். ஆச்சாரிய பரம்பரையில் புராண பாத்திரங்களான தெய்வ புருஷர்களாகவும் ரிஷிகளாகவும் இருந்தவர்களின் வரிசை சுகரோடு முடிந்து நம் போன்ற மனிதர்கள் மாதிரியே பூலோகத்தில் நடமாடி வாழ்க்கை நடத்திய மாணவ சம்பிரதாய ஆச்சாரிய வரிசை கௌடபாதாச்சாரியாளிலிருந்துதான் ஆரம்பித்தது. முழுக்க முழுக்க அத்வைத்தமாக எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் கௌடபாதர் எழுதியதுதான் என்று இப்போது பிலாசபி ப்ரொஃபசர்களாக உள்ள சிலர் சொல்கிறார்கள். அந்த புஸ்தகம் மாண்டூக்கியோபனிஷாரிகாரிகா என்பது. ஆத்ம தத்துவத்தை விசாரித்து கொண்டு போய் அது சாந்தம், சிவம், அத்வைத்தம், துரியம், விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய 3 கடந்த ஆத்மஸ்தானமே துரியம் என்று முடிவதாக சொல்கிற உபனிஷத்து இந்த மாண்டூக்கியம்தான். அதற்கு காரிகை என்பதான வியாக்கியான வகையில் எழுதப்பட்டதே மாண்டூக்கியோபனிஷத் காரிகா. யாப்பருங்கலக்காரிகை என்று தமிழில் கேள்விப்பட்டிருக்கலாம். செய்யுள் வகைகளை பற்றி சொல்வதாக யாப்பருங்கலம் என்று ஒரு நூல் உண்டு. அதன் விளக்கமாக எழுதியதே யாப்பருங்கலக்காரிகை. மாயையினால் உண்டாவதே துவைத்தம். அதற்கு கொஞ்சம் கூட இடம் தராமல் அடித்து போட்டு பரம அத்வைதமாக எழுதப்பட்ட நூல் மாண்டூக்கிய காரிகை. அதன் முதல் பிரிவுக்கு ஆகம பிரகரணம் என்று பெயர் கொடுத்திருப்பதால் முழு புஸ்தகத்தையுமே ஆகம சாஸ்திரம் என்றும் சொல்வதுண்டு.
சாதாரணமாக ஆகம சாஸ்திரம் என்றால் ஒரு தெய்வத்தின் வழிபாட்டு முறை. அத்வைத வேதாந்தத்தில் ஆகம சாஸ்திரம் என்றால் அது கௌடபாத காரிகைதான். இதில் மாயைக்கு இடமே கொடுக்காத கௌடபாதரே மாயா ஸ்வரூணியாகவும் பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியாகவும் ஒரே சமயத்தில் இருக்கும் அம்பாளிடம் பரம பக்தி பண்ணி ஸ்ரீவித்யா தந்திரத்தைச் சேர்ந்த சூபகோதயம் முதலான கிரந்தங்களை உபகரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. ஞானியும் பக்தியும் கர்மா பக்திகளில் பக்குவப்பட்டு நிவிருத்தி மார்க்கத்தில் பிரவேசித்த பிறகு ஆத்ம ஞானம் சித்திக்கும் வரை லோகத்தை, அதாவது துவைத்த லீலையை, மாயை என்று அப்படியே தள்ள வேண்டியதுதான். இந்த லோகத்தை நடத்தும் ஈஸ்வரனை உபாசிப்பதற்கும் அப்போது இடமில்லை. ஆனால் ஞானம் வந்த பிறகு மாயை ஒருத்தரை மயக்கி சம்சாரத்தில் தள்ள முடியாது. அதனால் தைரியமாக மாயாலோக விளையாட்டு பார்க்கலாம். அந்த விளையாட்டை பண்ணும் ஈஸ்வரனையும் பலவிதமாக பக்தி பண்ணி அனுபவித்து மகிழலாம். ஆத்மா என்று ஞானி அனுபவிப்பதும் ஈஸ்வரனுடைய நிர்குண ஸ்வரூபம்தான். அதோடு கூட அவனுடைய சகுண லீலையையும் ஞானி அனுபவித்து ஆனந்தப்பட்டு அவனை ஸ்துதிக்கவும் முடியும். இது ஞானியுடைய சொந்த விஷயம். அதோடு ஞானி மாயாலோகத்தை பார்க்க ஆரம்பித்த பிறகு அதிலுள்ள ஜனங்களிடம் தன்னியல்பாக அவனுக்கு ஒரு கருணை பிறக்கும். அப்போது அவர்களை நல்ல வழியில் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவும் பக்தியிலேயே ஈடுபடக்கூடியவர்களான அவர்களை உத்தேசித்து அவனும் பக்தனாக நடந்து கொண்டு பக்தி ஸ்துதிகள் பூஜாக்கிரமங்கள் ஆகியவை செய்வதும் உண்டு. ஞானஸ்வரூபியான சுகர்தான் பாகவத உபதேசம் பண்ணியவர். அத்வைத ஸ்தாபனாச்சாரியார் எனப்படும் ஆச்சாரியாலோ ஸ்தோத்திரம் பண்ணாத தெய்வமே இல்லை. ஷண்மத ஸ்தாபனமே வேறே பண்ணியிருக்கிறார். கௌடபாதாளை பற்றியும் அந்த மாதிரி சொல்வதில் நடக்கக்கூடாததாக எதுவும் இல்லை. மேற்கு சமுத்திரக்கரையில் கொங்கண தேசத்தில் கோவாவில் உள்ள ஷிரோதா என்ற இடத்தில் கௌடபாதாச்சாரிய மட்டம் என்றே ஒன்று இருக்கிறது. கௌடசாரஸ்வதர்கள் என்பவர்கள் அதை ஆசிரித்தவர்கள். இதிலே தேசிய ஒற்றுமை எப்படி என்றால், கொங்கணம் இருப்பது பஞ்சதிராவிடத்தைச் சேர்ந்த கர்நாடக பார்டர். கவுடர் சாரஸ்வதர் என்பவர்கள் பஞ்சகவுடர்களைச் சேர்ந்தவர்கள். நம் குரு பரம்பரையில் ஆச்சாரியாள் திராவிடர். கோவிந்த பகவத் பாதர் காஷ்மீரியானால் சாரஸ்வதர், கௌடபாதர் கௌடரே. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம் பிரிவாசரணம் பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவாசரணம். ராம் ராம், ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பிரிவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரிவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ராம் ராம், ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்பியோ நம. ஆதிசங்கர பகவத் பாதாவுடைய சுப்பிரமணிய புஜங்கத்துல நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்லோகம் 13வது ஸ்லோகம். அதுல ஆச்சாரியால் என்ன பண்றாருன்னா, சுப்பிரமணிய சுவாமியுடைய முகார விந்துங்களுடைய அழகை பத்தி வர்ணிக்கிறார். இந்த 13, 14 ரெண்டு ஸ்லோகத்திலையும் அந்த முகம் எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். அந்த முகம் எப்படி இருக்கான்னாக்க, சந்திரன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். சாதாரண சந்திரனை நம்ம பார்த்தோம்னா அது ஏதோ ஒரு மேகமூட்டம் மாதிரி தெரியும். சில பேருக்கு அது முயல் இருக்கிற மாதிரி தெரியும். சில பேருக்கு அது வந்து மான் இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி இருந்தாலும் அந்த ஒரு நல்ல படபட படபடபடன்னு இருக்கக்கூடிய ஒரு தங்க தாம்பாளத்துல கொஞ்சம் அங்கங்க அங்கங்க கலங்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து கலங்கம்னு சொல்லுவா. அது இல்லாத நிஷ்கலா அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு பேர். ஏன்னா அம்பாளுடைய முகம் சந்திர பிம்பம் மாதிரி இருக்கான்.
ஆனா அதுல வந்து களங்கமே இல்லாத இருக்கு அப்படின்னு சொல்லி வர்ணனை பண்றாருனா கதைகள்லாம். இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாருனா, இந்த சந்திரன் சரத்காலத்துல சரத் சந்திரவதனா அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி இந்த சரத்காலத்துல அவையே கிளியரா இருக்கக்கூடிய மேகமூட்டம் இல்லாத இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய ஒரு அழகு பார்க்கறதுக்கு பார்த்துட்டே இருக்கலாமா. அந்த சந்திரன் வந்து அந்த களங்கத்தை ஒத்தொத்தர் ஒரு ஒரு மாதிரி நினைச்சிருந்தாலும் இவர் என்ன இமேஜின் பண்ணலாம்னா, அந்த களங்கமே இல்லாத சந்திரன் இருக்கு இல்லையா, அது ஒரு ஆறு சந்திரன் ஒன்னா பக்கத்துல 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 நின்னுதுன்னா, களங்கம் இல்லாத தங்க தாம்பாள மாதிரி நின்னுதுன்னா, அது வந்து இப்படிப்பட்ட ஒரு அழகான சந்திரன் இருக்கே அதுதான் உன்னுடைய முகம். என்ன திலகம் கூட கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப பிளெயினா தங்கத்தாம்பாளம் மாதிரி இருக்கு. அப்படி ஆறு முகங்கள் பக்கத்துல பக்கத்துல இருந்து பிரகாசிச்சதுன்னா என்ன அழகு, என்ன அழகு. அத வந்து அதை பார்க்கறதுக்கு கண்ணு எவ்வளவு கோடி கண்ணு வேணும் இல்லையா பார்த்து ரசிக்கிறதுக்கு. கவிகள் எல்லாருக்குமே எப்பவுமே வந்து சந்திரன் தான் ஒரு அழகை வர்ணிக்கும் போது உபமானமாக எடுப்பா. அப்படி உபமானமா எடுக்கும்போது சந்திரமண்டல மத்தியக அப்படின்னு அம்பாளு கூட தெரியலையா, சந்திரனுடைய மத்தியில இருக்காளாம், சந்திரமண்டலத்துல மத்தியில இருக்காளாம், அது இருக்கிறனால தான் பிரகாசிக்கிறதுங்கிற. பட் நாமெல்லாம் என்ன சொல்றோம், சூரியனுடைய ஒளிய வாங்கிட்டு அதை பிரதிபலிச்சு சந்திரன் வந்து பிரகாசமா இருக்குன்னு சொல்றோம். அம்பாள் அதுக்குள்ள இருக்க அப்படின்னு சொல்ற சில கவிகள் ஸ்லோகம் கூட இருக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னா, தேவை சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தின்னு சொல்லி நாராயணன் சொல்லும் போது, அந்த சூரிய மண்டலத்தின் நடுவுல ஸ்ரீமன் நாராயணன் அமர்ந்து இருக்கிறதுனால்தான் அது இப்படி ஒளி வீசுறது, அழகா இருக்கு, குளுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்குள்ளேயும் பிரகாசமா இருக்கார், சூரியனுடைய பிரதிபலிப்பான சந்திரனுக்குள்ளேயும் அவர் பிரகாசமாக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லும் போது அம்பாளும் அப்படி இருக்கா. அம்பாளுடைய புத்திரனானவன் அம்பாளுக்கு வந்து அஞ்சு முகம் அப்படின்னு சில பேர் சொல்றா, சாதாரண ஒரு முகம் தான் சக்திக்கு தேவைப்பட்ட போது. காயத்ரி மாதாக்கும் அஞ்சு இது முக்தாவித்ரும ஹேமனில தவளச்சாயேகி அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் எல்லாம் வந்து சந்தியாந்தனம் பண்ற வாழ்க்கையில அந்த ஸ்லோகம் நல்லா தெரியும். முக்தா வித்ரும ஹேம நீல தவளச்சாய அஞ்சு விதமான நிறங்களோட கூடிய ஐந்து முகங்களை கொண்டவள், முகைஹி திரிக்ஷணைகி முகத்துல மூன்று கண்கள் வேற இருக்கும். அப்படிப்பட்ட அம்பாளுடைய புத்தனான இவனுக்கு ஆறு முகங்கள் இருக்கும், ஆறு மூணு பதினெட்டு கண்கள் இருக்கு, ஆறு நெற்றிக் கண்கள் வேற இருக்கு. சூரியன் சந்திரன் அக்னின்னு சொல்லக்கூடிய மூன்று கண்கள் ஒரு ஒரு முகத்திலுமாக ஆறு முகத்துல ஆறு மூணு பதினெட்டு கண்கள் இருக்கு. இத பத்தியும் சொல்ல போறார் அடுத்த ஒரு ரெண்டு பாட்டு தள்ளி சொல்ல போறார் ஆதிசங்கரர். இந்த ஸ்லோகத்தை நம்ம இப்ப பார்க்கலாமா. சதா சாரதா ஷண்முகாங்கா யதி ஸ்யுஹு சமுத்யந்தயேவ ஸ்திதாஸ்சேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பாக களங்கைஷ்டஹீனாக ததா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்தசாம்யம். சதா சாரதாக ஷண் மிருகாங்க மிருக அங்கா யதி ஸ்யுஹு சமுத்யந்த ஏவ ஸ்திதாஸ்சேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பாக களங்கைச்ச ஹீனாக ததா த்வன் முகானாம் த்வது முகானாம் த்வன் முகானாம் புருவே ஸ்கந்த சாம்யம். ததா அப்பொழுது த்வன் முகானாம் உன்னுடைய முகங்களுக்கு சாமியம் சமமாக ஏ ஸ்கந்தமூர்த்தியே கந்தனே கந்த பெருமானே முருகப்பெருமானே புருவே நான் சொல்லுவேன், எப்போ அந்த அவைகளையெல்லாம் உன்னுடைய முகத்துக்கு சமமாக நான் சொல்வேன். எவைகளை? சதா எப்பொழுதும் ஷண்முகாங்காக யதி ஸ்யுஹு எந்த மாதிரி சாரதாக சரத்காலத்தில் இருக்கக்கூடிய மிருக அங்காக மானை தன்னுடைய அங்கமாக உள்ளுக்குள்ளே ஒரு களங்கமாக வைத்திருக்கக்கூடிய அந்த சந்திரனானவன் எதி சியுகு ஆறு சந்திரன்கள் எதி சியுகு இருப்பார்களேயானால் பக்கத்துல 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 அந்த ஆறு சரத்கால சந்திரனும் அங்கே பிரகாசிப்பார்களானால் ஒருங்கே சமுத்யந்த ஏவ ஸ்திதாக சேத்து சமந்தாத்து. அப்படி எல்லாரும் ஒரே சமயத்துல பக்கத்துல பக்கத்துல இருந்து அப்படி தோன்றின மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுப்பார்களேயானால் பூர்ணபிம்பாக களங்கைஸ்தஹீனாக
பூர்ண பிம்பாக பரிபூர்ண சந்திரனாக இருந்து கொண்டு களங்கமே இல்லாதவனாக வெறும் தங்கத்தாம்பாளம் மாதிரி அப்படி பிரதிபலிச்சு இருந்தான்னா அந்த ஆறு சந்திரர்களையும் ஒருங்கே பார்க்கும்பொழுது எப்போது இருக்கணும், ஒரு சமயத்தில் மாத்திரம் இல்ல, சதா எப்போதும் அப்படி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ததா அப்பொழுது தொன்முகானாம் சாமியம், இது உன்னுடைய ஆறு முகங்களுக்கு சமானம், களங்கம் இல்லாமல் திலகம் கூட இல்லாத ஆறு சந்திரன் ஒரு பக்கத்துல 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 இருந்து பிரகாசிச்சான் சொன்னா அது வந்து உனக்கு சமமாக இருக்கும். தொன் சமானம் தொன்முகானாம் சாமியம், உன்னுடைய ஆறு முகங்களுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கந்தமூர்த்தியே நான் சொல்வேன், ஏ கந்த பெருமானே அப்பொழுது நான் சொல்வேன், உன்னுடைய முகம் வந்து அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லுவேன். சொல்றதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய, ஆனா சந்திரன் வந்து உனக்கு சமமானு கிடையாது, ஆனா சந்திரனை வந்து ஒரு உபமானமா தான் எடுத்துக்கணும். எப்பவுமே ஒரு உபமானம் எடுத்துக்கும் போது அது மாதிரி இருக்குன்னு சொன்ன உன்னுடைய முகம் வந்து சந்திரபிம்பம் மாதிரி இருக்குன்னு சொன்ன அது அதுக்காக வந்து அவருடைய முகம் பட்டையா இருக்கு, தட்டையா இருக்கு, தாம்பாளம் மாதிரி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சந்திரனுடைய குளுமையான பிரகாசம் அந்த வெளிச்சம் எப்படி இருக்கோ அது மாதிரி ஆறு முகங்களும் பிரகாசிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஒரு காட்சியை நான் வந்து நான் சந்திரனுக்கு உபமானமாக உன்னுடைய முகங்களை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவருடைய முகம் இன்னும் என்ன எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போறோம். அது வரைக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நமஹ ராம் ராம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி மகா பெரியவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா மகாகாமில் இருக்கிறதே தான் ஏகாம்பரம் அப்படிங்கிற தன்னோட தொண்டரை கூப்பிட்டு தன்னோட குருவை பற்றி சொல்லிட்டு வரா, அதாவது பரமகுருநாதாவை பற்றி, கலவ பெரியவாளை பற்றி. பெரியவா சன்னியாசம் வாங்கிட்டு, கலவையில் சன்னியாசம் வாங்கிட்டு யாத்திரை பண்ணிட்டு கும்பகோணத்துக்கு போகிறதே பல ஊர்களுக்கு போனா அப்படின்னு பார்த்தோம். அப்ப பன்ருட்டிங்கிற இடத்துக்கு வந்தா அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பன்ருட்டியில வந்திருக்கிறதே, இந்த பன்ருட்டியில ரெட்டியார் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் மடத்துக்கு எதேஷ்டமா நிறைய எல்லாம் பண்ணியிருக்கார், கைங்கறி எல்லாம் பண்ணியிருக்கார். அந்த கலவ பெரிவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி அப்படின்னு தெரிஞ்சுட்டு பெரியவா அவரை பத்தி விசாரிச்சா. அவர் என்ன பண்ணினார், எல்லா மடத்துக்கு பெரியவா வந்திருக்கா அப்படிங்கிறதுனால அந்த ஊருக்கு என்னென்ன சாமான்லாம் வேணுமோ எல்லாம் அனுப்பிச்சிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். ஆனா அவர் நேர வரல. இதை பார்த்துட்டு பெரியவா உடனே ஆளை கூட்டு மடத்துல இருந்து வாழ கூப்பிட்டு, ஏன் அவர் வரல, அவர் உடம்பு எடும்பு சௌரியமா இருக்காரா, மடத்துல இவ்வளவு பக்தி உள்ளவர், இவ்வளவு கைங்கரியம் என்றவர், ஏன் நேரம் வந்து தன்னை பார்க்கல அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையோ. அதுவும் புதுசா ஒரு சுவாமிகள் வந்திருக்காரு, பீடாதிபதி வந்திருக்கனா அவளை உடனே பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் இல்லையோ. அதனால ஏன் அவர் வரல போய் விசாரிச்சனும் அப்படின்னு ஆள் அனுப்பிச்சா. அவ போய் அவர் ரெடியார் வீட்டில் பார்த்தா அவர் சௌரியமா இருந்தார். அப்ப அவர் சொன்னார், நான் பரமகுருநாதாவை பார்த்த கண்ணால இன்னொரு சுவாமிகளை பார்க்கறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கல, ஏன்னா அந்த மகான் அப்பேற்பட்ட தபஸ்வி, அவளை பார்த்துட்டு அவள்கிட்ட பழகிப்ட்டு அவளை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்ணோட இன்னொன்னு பார்க்கறதுக்கு இன்னொருத்தரை பார்க்கறதுக்கு எனக்கு மனசு வரல, அதனால நான் வேற எங்கேயும் வர முடியாது, என்னை மன்னிச்சுக்கணும், அந்த சுவாமிகள்ட்ட போய் சொல்லுங்க அப்படின்னா. நான் என்னால நேர வரல, ஆனால் நான் என்னால மடத்துக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, என்னோட பிரியம் குறையவே குறையாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் நேர பார்க்கறதுல வந்து வர்றது அப்படிங்கிறது எனக்கு மனசு ஒத்துக்கல, அதனால நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார், வரலன்னு சொல்லி அனுப்பிச்சார். இதை வந்து சொன்னால் பெரியவாள்கிட்ட எப்படி சொல்றது, உங்களை நான் பார்க்க வரமாட்டேங்கிற, உங்கள் பரமகுருநாத அவளை பார்த்துக்கினாலும் உங்களை பார்க்கறதுக்கு முடியாதான், வரமாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்ல முடியுமோ. முதல்ல சொல்கிறவரே எப்படி மனசில் துளி கூட ஒளிவு மறைவில்லாத சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரியறது. வந்து சொல்கிற வாளுக்கு ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது, கஷ்டப்பட்டு தான் சொல்கிறா. இதை கேட்டோன்னு பெரியவா என்ன சொல்கிறா, பரம சந்தோஷப்பட்டா. அதாவது 13 வயசு குழந்தைக்கே எப்படி பக்குவம் இருந்தது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. அவள் சொல்கிறா, அப்படியா சொன்னார் அவர் அப்படின்ட்டு. நம்மளாக இருந்தால் சாதாரண ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்காக இருந்தால், மனுஷாலாக இருந்தால் உடனே நமக்கு ரோசம் வரும், நம்மளோட அந்த ஈகோ என்ன பண்ணும், அது அஃபெக்ட் ஆகும். ஆ, என்னை பார்க்க மாட்டேன்னு, என்ன நான் குறைஞ்சி போயிட்டேன், என்னை பற்றி அவருக்கு என்ன தெரிஞ்சு கொடுத்து அப்படின்லாம் தோணலாம். ஆனால் பெரியவாளுக்கு எல்லாம் ஒன்று கூட அது மாதிரி ரியாக்ஷனே இல்லை.
அந்த க்ஷணத்திலேருந்தே அப்பையிலேருந்தே அவளுக்கு தான்கிற அந்த ஈகோ இல்லாதனத்துக்கு அகம்பாவம் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. உடனே பெரியவா சொல்கிறான், அப்படியா சொன்னா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு. அப்படின்னா ஒன்று பண்ணணும், அப்படி அவருக்கு குருபக்தி இருக்கு, அந்த கலவை பெரிவாளை பார்த்த கண்ணாலே இன்னொரு சுவாமிகளை யாராக இருந்தாலும் சரி பார்க்கப்படாதுன்னு அவருக்கு தோன்றுறது அப்படின்னா அவள்கிட்ட எவ்வளவு தபஸ் இருந்திருக்கும், இவருக்கு அவள்கிட்ட எவ்வளவு பிரியம் இருந்திருக்கும், பக்தி இருந்திருக்கும் தெரியாது. அதனால் அப்பே ஏற்பட்ட பக்தரை போய் பார்த்தா எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவா அவர் வீட்டில் போய் அவரை பார்க்குறா. அவர் வந்து பெரியவாளை பார்க்கல, ஆனால் பெரியவா போய் அவரை பார்க்குறா. காரணம், இப்போ ஏற்பட்ட குருபக்தி இருக்கே அவருக்கு, நம்மளோட குருநாதாவை பார்த்த கண்ணாலே இன்னொன்று பார்க்கப்படாது அப்படின்னு தோன்றுறது அப்படின்னா அவர் எவ்வளோ உத்தமமான பக்தராக இருக்கணும், அதனால் அவரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போகிறா. அப்படி நடந்தது. இந்த கலவையில் இருக்கிறதே இப்போ இடத்துக்கு வந்தோடனே என்ன பண்ணுறா, மடத்தில் நிர்வாகஸ்தர்களாம் எல்லாரையும் கூட்டு வந்து யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணாலோ அவள்லாம் பெரியவாளை ஒரு ஆசனத்தில் உட்காத்தி வச்சா. இனிமே ஸ்ரீகாரியத்துலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக வந்து எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வாவா என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா மடத்தில் அப்படின்னு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறா. அப்போது அந்த சிப்பந்திகளில் ஒருத்தர் ஆனக்குப்பம் வைத்தியநாதையர் அப்படின்னு, ஆனக்குப்பம் வைத்தா அப்படின்னு சொல்லுவா. அவர் கலவை பெரியவாளுக்கு இந்த பரமகுருநாதாளுக்கு வஸ்திரம் துவச்சி போடுறது, பிட்ச பண்ணி போடுறது மாதிரி மடிக்காரியம் எல்லாம் பண்ணியிருந்தவர். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணினா, இவர் தான் ஆனக்குப்பம் வைத்தான்னு பேர், இவர் தான் அவளுக்கு அந்த பெரியவாளுக்கு கைங்கரியெல்லாம் பண்ணியிருந்தார், அதனால இன்னமே உங்களுக்கு இவர் இந்த காரியத்தெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு பெரியவாள்கிட்ட சொல்றா. இப்படி சொல்லணுன்னே அந்த வைத்தா என்ன பண்ணினார், அழுதர். அழுதாக்க பெரியவா பார்த்துட்டு, ஏன் இவர் கைங்கரியம் பண்ணுவார்னா அழறார் அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லை எனக்கு அந்த பரமகுருநாதாளுக்கு பண்ணின கையால் இன்னொரு சுவாமிகளுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கலை, என்னால் செய்ய முடியாது, என்னை தப்பாக நினச்சிக்கப்படாது, என்னை மன்னிச்சுக்கணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணணும், எனக்கு இதே இந்த பக்தி அப்படியே திடமாக எப்பொழுதும் இருக்கிறாப்புல அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு அழுதார். இதை பார்த்தா கூட அந்த நிர்வாகஸ்தாளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப எம்பராசிங் ஆகிடுது. நம்ம வந்து பளிச்சுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா ஆஹா அப்படின்னு சொல்லணும், அதை மூஞ்சியில் அடித்தாப்பிலே இப்பயே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு. அவ என்ன பண்ணினா ஏதோ சமாளிச்சா, பெரியவாளுக்கு பரம சந்தோஷப்பட்டா. மற்றவாளன் சொன்னா, என்னது இப்படிலாம் பேசினெல்லாம் கேட்கறதுக்கே நன்னா இல்லை அப்படின்னா, அதுக்கு உடனே பெரியவா சொல்றா, நீங்க உங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கே நன்னா இல்லைங்கிறேள், ஆனா எனக்கு என்னமோ கேட்கறதுக்கு தான் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இதை எதை காமிக்கிறதுன்னு, அந்த கைங்கரியம் பண்ணவாளோட பக்தியை காமிக்கிறது, அச்சஞ்சல பக்தியை காமிக்கிறது. தரிசனம் பண்ணினா இவரைத்தான் தரிசனம் பண்ணணும், இவரை தரிசனம் பண்ணின கண்ணோட இன்னொன்று தரிசனம் பண்ணப்படாது, இன்னொருத்தரை பார்க்கப்படாது. கைங்கரியம் பண்ணினா அவருக்கு தான் கைங்கரியம் பண்ணணும், அவருக்கு கைங்கரியம் பண்ண கண்ணியால் இன்னொருத்தருக்கு பண்ணப்படாது அப்படின்லாம் தோன்றதுன்னா, அந்த பரமகுருநாதாவோட வசீகரம் தெரியுது, அவள் எப்படிப்பட்ட தபஸ்விகளாக இருந்திருப்பா, எப்படி ஆகர்ஷணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி இந்த பக்தாளெலாம் எவ்வளோ உத்தம பக்தாளாக இருந்து இப்படி பூர்ணமாக அங்கே மனசை பறிகொடுத்து சரணாகதி பண்ணியிருக்கான்னு தெரியுது. அதனால் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு பெரியவா சந்தோஷப்படுறா. சந்தோஷப்பட்டுட்டும் அவரை என்ன பண்ணார், கைங்கரமெல்லாம் நல்லா ஊருக்கு போறேன்னு, ஊருக்கு போவேண்டா இங்கேயே இருக்கட்டும்டா, இப்போ ஏற்பட்ட பக்தால் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றா. உடனே நானும் இனிமேல் அந்த பரம பெரியவாள்கிட்ட கலவை பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், இந்த ரெட்டியாருக்கு இந்த வைத்தாக்கெல்லாம் வந்தாப்புல பக்தி எனக்கும் வரணும், குருட்ட பக்தி அப்படி வரணும், அச்சஞ்சல பக்தி வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை சொல்றதே எப்பவோ இவாளுக்கு 1907 இவாளுக்கு 13 இருக்கிறதே நடந்த நிகழ்ச்சியை எப்பவோ மகாகாமில் 1983 மகாகாமில் இருக்கிறதே நினைச்சுட்டு, அதுவும் வடிகாரத்தால் ஜபம் பண்ணினோன்னு நினைச்சுட்டு ஏகாமிரத்தை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி ரெண்டுத்தையும் சொல்லி எனக்கு அது ஞாபகம் வந்தது. என்னோட பரமகுருநாதாள் எவ்வளவு வசந்த தபஸ்வியாக இருந்தால் இப்படிலாம் எல்லாருக்கும் மனசில் தோணியிருக்கும். அதனால் எனக்கு ஒன்று தோன்றது, எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் நான் இப்போ சொன்னதை அப்படியே எழுதிக்கோ, நீ உடனே பட்டணத்துக்கு போ, மெட்ராஸில் போய் ஆல் இண்டியா ரேடியோவில் இதை சொல்லும், எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கட்டும் எப்படிலாம் பக்தா இருந்திருக்கா, இந்த ரெட்டியாரை பற்றியும் இந்த வைத்தாவை பற்றியும் ஆனகுப்பம் வைத்தாலாம் பற்றி அவளோட பக்தியை பற்றி உலகம் தெரிஞ்சுக்கணும். இவாளோட பக்தியை தெரிஞ்சுக்கிறதோடு இல்லை, அந்த பக்தி பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த மூர்த்தியான அந்த குருநாதாவோட பெருமையும் தெரியுது, அதையெல்லாம் உலகமே தெரிஞ்சுக்கணும். அதனால் இது போய் ரேடியோவில் சொல்லுன்னார். இது ஏகாம்பரத்துக்கு தூக்கி எறிபோட்டுது.
என்னையாவது இது மாதிரி ஒரு விஷயத்தவே நம்மள்கிட்ட சொல்ற, அதாவது லௌகீக ரீதியாக பார்த்தா இது நீங்க ஒருத்தர் பெரியவாளை பார்க்கவே மாட்டேன்னு, இன்னொருத்தர் பெரியவாளை கைங்கரியம் பண்ண மாட்டேன்னர். இதை போய் ஏதானும் பெருமையா சொல்றாப்புல ஒரு விஷயமா நம்மளாம் என்ன பண்ணோம்னர், நமக்கு ஏதானும் பாதகமா யாரானும் ஏதாவது நடந்திருந்ததுன்னா, நம்மளை ஏதாவது இன்சல் பண்றாப்புல ஏதாவது நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதை மொள்ள அப்படியே அதுலேருந்து நழுவிடுவோம், அதை மறைச்சிடுவோம். நம்மளை எல்லாரும் யாரெல்லாம் போற்றினாலோ அத்தை பண்ணாலோ ஸ்தோத்திரம் பண்ணாலோ இதெல்லாம் தான் பிரகடனப்படுத்துவோம், மற்றதெல்லாம் நம்ம மறைக்கணும்னு தான் தோணும். ஆனால் பெரியவா இங்கே என்ன பண்ணுறான்னர், ரெண்டு பேரும் நம்மகிட்ட வரமா ஒருத்தர் வரமாட்டேன்னு ஒருத்தர் கைங்கரம் பண்ண மாட்டேன், அதை போய் ரேடியோவில் சொல்லி உலகம் முழுக்கலும் பரப்புங்கிறா. அதனால ஏகாம்பரன் சொன்னார், இதை நான் எப்படி போய் சொல்றது அப்படின்னர். எனக்கு அதனால இவர் என்ன சால் ஜாப் சொல்றது சொல்றதுக்கு முடியாதுல்ல, இவருக்கு மனசு வரல, அதனால எனக்கு ரேடியோ ஸ்டேஷனில் ஒத்திரியும் தெரியாது அப்படின்னா, ஏன் தெரியவானே நீ ஒன்று பண்ணு, பட்டணத்துக்கு போ, ஆல் இண்டியா ரேடியோவில் போய் என் பேரை சொல்லு அப்படின்னா, பெரியவாழ்கிட்டேருந்து வந்திருக்கேன்னு சொல்லு, அவ பண்ண சொல்லுவா அப்படின்னா. இவர் பார்த்துட்டு இது வம்பாப் எடுத்து இனிமேல் ஆல் இண்டியா ரேடியோவில் போய் பெரியவானுச்சான்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லணும்னா அவ என்னமோ இதுமோ நடக்குமோ தெரியாது, அதனால என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்ட்டு, இதெல்லாம் எனக்கு சாத்தியமாக தோணலை அப்படின்னு இவர் சொல்கிறதே பெரியவாசன்னா, அப்போது ஒன்று பண்ணு, மெட்ராஸுக்கு போய் நீ துக்ளக் சோவை போய் பாரு, சோவை பார்த்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி நான் போட சொன்னேன்னு அந்த பத்திரிகையில் துக்ளக்கில் போட சொல்லு. அதே மாதிரி ஆனந்தவிடனுக்கு போ, ஆனந்தவிடனில் போனால் அங்கே பாலசுப்ரமணியம் இருப்பார், பரணிதங்க ஸ்ரீதர் இருப்பார், அவளை பார்த்து ஆனந்தவிடனில் போட சொல்லு. அட்லீஸ்ட் ஆனந்தவிடன் துக்ளக்கிலேயானு வரட்டும் என்னோட இந்த பரமகுருநாதாவோட பெருமையெல்லாம், இது அதுலேயானு போய் போட சொல்லேன் அப்படின்னா. இவர் ஏகாம்பரம் பார்த்தர், ஏதோ பெரிய அதை விடுறதா இல்லை, ஏதோ பத்திரிகையிலேயானு போடுங்கிறா, ரேடியோவில் சொல்லுங்கிறா, அத்தை பண்ணி இத்தை பண்ணுங்கிற அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார், நைஸாக அந்த இடத்துலேருந்து நழுவிட்டார், அந்தண்டை போயிட்டார். பெரியவாளும் மற்ற காரியத்துக்கு உட்காந்து தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. அப்போ திடீர்னு பெரியவாள்கிட்ட கைங்கிறம்ன்ற அந்த பவாருங்கிறவர் என்ன பண்ணார், இந்த ஷாண்டூர் ராஜான்ச்சு அங்கேயே பரிவாளுக்கு காவலாக இருந்துட்டு இந்த பெரியவா பவார்கிட்ட சொல்லி போய் ஏகாம்பரத்தை உடனே கூட்டுவா அப்படின்னா. உடனே ஏகாம்பரம் எங்கேயோ உள்ளே இருக்க கூப்பரா உத்தரவாரான்னு வந்தாக்க, எதுக்காகிட்டேன்னா இப்போ யாரோ எட்டு பேர் வந்திருக்கா, எட்டு பேர் ஸ்நானம் பண்ணிவிட்டு அவள் கையில் பழங்குழம்லாம் எடுத்துகிட்டு பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கா, இவளை தரிசனம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக ஏகாம்பரத்தை கூப்பிட சொல்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுற ஏகாம்பரம். உடனே பெரியவா சொன்னால், இவள்லாம் யாருன்னு கேளு, எங்கேருந்து வந்திருக்கான்னு கேளு அப்படின்னு. உடனே அவள்லாம், நான் எங்கெங்கள் ஊர்லேருந்துலாம் வந்திருக்கோம் சொல்லிவிட்டு பேருகிறலாம் சொன்னால், அவள் என்ன உத்தியோகம் பண்ணுறான்னு கேளு அப்படின்னு. இது சொன்னோன்னு அவள் சொன்னால், நாங்கள்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் ஸ்டேஷன் டைரக்டர்ஸ்னா. இதை கேட்டோன்னே ஏகாம்பரத்தை தூக்கி ஏறி போட்டுது. இப்போ கார்த்தால தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ரேடியோ ஸ்டேஷனில் போய் நான் சொன்னதை சொல்லுன்னாக்க, எனக்கு ரேடியோ ஸ்டேஷனில் ஒத்தரையும் தெரியாது, அங்கே நான் போனாலும் எப்படி இருக்குமோ தெரியாது, சாத்தியமில்லை அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன எடுத்துனர், ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டர்ஸ் அத்தனை பேரும் எய்தாப்பில் வந்து நிற்கிறா. இதுக்காக தான் பெரியவா எங்கேயோ உள்ளே இருந்த ஏகாம்பரத்தை கூப்பிடுன்னு இருக்கா, அங்கே பக்கத்தில் இருந்து யாரையானு விட்டு தரிசனம் பண்ணி சொல்லி இவள் யாருன்னு கேளு என்ன பண்ணான்னு கேட்க சொல்லியிருக்க மாட்டாளா. இது பெரியவா கூப்பிட்டு ஏகாம்பரத்தை வர சொன்னதே, என்னமோ நான் ஒரு காரியம் சொல்கிறேன், நீ எப்படி நடக்கும் இப்படி நடக்காது, என்னமோ நம்ம காரியம் பண்ண போகிறாப்புல நீ ஏதோ நினச்சின்னு இருக்கியே, இப்போ தெரிஞ்சுக்கோ என்னோடய பெருமை அப்படிங்கிறாப்புல இருந்தது. அவருக்கு ஒரு மாதிரி நடுங்கி போயிட்டார். எல்லா டைரக்டர்ஸும் வந்திருக்கா, எதுக்காக வந்தான்னா அவள் எதுக்காக இங்கே வந்தான்னு கேளுன்னா, அவள் சொன்னால் இங்கே பக்கத்தில் ரெய்ச்சூரில் ஆல் இண்டியா ரேடியோ கான்ஃபரன்ஸ் நடக்கிறது, அதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னா. எத்தனை நாள்னா, மூணு நாள் நடக்க போகிறது, நாளைக்கு தான் ஆரம்பிக்க போகிறது, அதனால் இங்கே பெரியவா பக்கத்தில் இருக்கா மகாங்காவில் இருக்கான்னு சொன்னதுனால வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னா. உடனே பெரியவா சிரிச்சுட்டே ஏகாம்பரத்திட்ட, நான் கார்த்தால உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் இவாள்கிட்ட சொல்லு அப்படின்னா. உடனே இவர் இது மாதிரி இந்த கலவை பெரியவாளை பற்றி சொன்னது எல்லாத்தையும் சொன்னார். சொல்லிவிட்டு பெரியவா ஆசைப்படாத ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, உடனே அவள் சொன்னால், அவ்வளவுதானே, நீங்கள் கவலையே பட வேண்டாம், நீங்கள் மெட்ராஸ்க்கு போக வேண்டாம், நீங்கள் உங்கேயும் அலைய வேண்டாம், நீங்கள் இங்கேயே இருங்கோ, நாங்கள் இப்போவே குல்பர்கா ரேடியோ ஸ்டேஷனுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறோம், அங்கேருந்து நாளை கார்த்தால ஆள்லாம் வருவா, அவள் இங்கேயே இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இங்கே எடுத்துன்னு வந்துடுவா, நீங்கள் இங்கேயே உட்காந்து சொல்லுங்கோ, அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் நாளைக்கு கார்த்தால ஏழு மணிலேருந்து ஏழே காலுக்கு எல்லா ரேடியோலேயும் அது ஒலிபரப்பாயிடும் அப்படின்னு. ஏகாம்பரத்தால் நம்பவே முடியல, என்ன அது, பெரியவா ஒரு விஷயத்தை சொல்லி ரேடியோவில் போய் சொல்லு அப்படின்னா அது என்ன ஆயிடுத்துன்னு, ரேடியோ ஸ்டேஷனே தேடின்னு வந்து கொடுத்து. அதுக்கப்புறம் என்ன, உடனே அவள் அதே மாதிரியே ஏற்பாடு பண்ணின்னு தான் மறுநாளைக்கு
குல்பர்கா ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து ரெக்கார்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. உடனே இவர் என்ன பண்ணினார், இந்த குல்பர்கா ஜெயராமன் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அடிக்கடி பெரியவா தரிசனத்துக்கு வரை எல்லாம் பண்ணுவார். அவர் கொஞ்சம் என்னென்னா பேசி எல்லாம் பண்ணுவார். அதனால் ஏகாம்பரம் என்ன பண்ணினார், பெரியவா சொன்னதெல்லாம் அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி அந்த ஜெயராமன்ட்ட கொடுத்து நன்னா அதை மனசில் வாங்கிக்க சொல்லி அந்த ரேடியோவுக்கு இதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி இந்த ஜெயராமனே அதை விஷயத்தை சொல்ல அதை ரெக்கார்டாகி அதுக்கப்புறம் மறுநாளைக்கு 7:00 to 7:30 ரேடியோவில் ஒலிபரப்பாச்சு. அதில் என்ன பண்ணிட்டான்னா, அது ஒலிபரத்துக்கு முன்னால் நாளைக்கு 7:00 to 7:30 பெரியவாளோட அனுகிரக பாஷணம் இருக்குது, அனுகிரக பாஷணம் இருக்குது அப்படின்னு அதை 5 நிமிஷத்துக்கு ஒரு தினம் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நாளைக்கு இது மாதிரி வரப்போகிறது, நாளைக்கு இது மாதிரி பெரியவா அனுகிரக பாஷணம் வரப்போகிறது, அனுகிரக பாஷணம் வரப்படுது. அப்படி பெரியவாளோட அந்த பக்தி உலகுக்கு பிரகடனமாச்சு. அந்த பரமகுருநாதாவோட பெருமை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தினா. இது அங்கே நடக்கிறதே மகாகாவில் இருக்கிறதே நடந்த நிகழ்ச்சி. இதை ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சியாக ஏகாம்பரம் சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுவர். நம்மளால் நம்பவே முடியாது, நம்பவே நம்பிக்கையாகவே இருக்காது. நடக்கிறது கனவா சொப்பனமா நினவான்கிறாப்பில் இருக்கும். பெரியவா ஒன்று சொல்கிறா அப்படின்னா உடனே அந்த டைரக்டர்ஸ் அத்தனை பேரும் வந்து நிற்கிறா, நமக்கு யாரும் என்ன தெரியும் தெரியாது அப்படின்னு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பெரியவா ஒன்றுமே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னு போனால் அது தானே தேடின்னு வந்துடும். பெரியவாளுக்கு அப்படின்னு நினச்சின்னு பண்ணுறது, அதான் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் சின்சியராக பண்ணினோம்னா இது மாதிரிலாம் நடக்கும். இதுதான் பெரியவாளோட அந்த குருபக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இன்னும் அந்த கலவ பெரியவாளை நினச்சா அந்த ஆராதனையில் பெரியவா பண்ணுறது அப்படி இருக்கும், ஆராதனையில் அப்படி இருக்கும். அந்த பிராமணாலெலாம் உட்காத்தி வச்சு பெரியவா பிரதட்சிணம் பண்ணுறதும், அவளோட அந்த பாத தீர்த்தத்தை தன்னோட சிரஸில் வாங்கிக்கிறதும், அவள்கிட்டேருந்து அக்ஷதை வாங்கிக்கிறதும், அவள் பிக்ஷையெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அவளுக்கு ஆகாரம்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறதும், இப்படியெல்லாம் பெரியவா தன்னோட குருபக்தியை பண்ணி காமிப்பா. இந்த கலவைங்கிற இடம் பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அந்த குருநாதாள் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் எப்பொழுதும் பெரியவா ஏகாந்தமாக தபஸ் பண்ணின்னு இருப்பா. அப்படி ஒரு குருபக்தி, அப்படி ஒரு கிருதஜன். பின்னால் சொல்கிறா அந்த சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாலேயே அன்றைக்கி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தானே இவள் வாங்கிக்க முடியுமானது 1907 அப்போ தாயார் தகப்பனாரெலாம் பயப்படுறா. ஒரு 13 குழந்தை, உலக விவரம் தெரியாத குழந்தை, ஸ்கூலில் படிச்சிருந்த குழந்தை, இப்போ ஏற்பட்ட பீடத்தில் வந்து உட்காந்துண்டாக்க என்னாகுமோ ஏதாகுமோ, பீடமோ பெரிய பீடம், ஆசிரமமோ ரொம்ப கஷ்டமான சன்னியாசாசிரமம், இதில் உட்காந்துன்னு இந்த சன்னியாசாசிரமத்தையும் இது பரிபாலனம் பண்ணின்னு இந்த பீடத்தையும் பரிபாலனம் பண்ணுமே, இவ்வளவு பாரத்தை அந்த குழந்தையால் சுமக்க முடியுமா அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு பயம்தான், வருத்தந்தான், யோஜனை பண்ணுறா. ஆனால் அப்போ இந்த குழந்தை சுவாமிநாதன் அவளை எப்படி தேத்துறேன்னு, எப்போ குரு பரமகுரு ரெண்டு பேரும் நான் தானே தீர்மானம் பண்ணிட்டாலோ, அந்த குரு கிருப்பை இருக்குது, அவன்னா பண்ணணும், செலக்ட் பண்ணுற அவன்னா யோஜனை பண்ணணும், இந்த குழந்தைய வச்சா சரியாக வருமா வராதா அப்படின்லாம், இந்த குழந்தைக்கு இதை தாங்க முடியுமா சக்தி இருக்கான்னு அவள் தான் பார்த்துக்கணும். எப்போ அவா என்னை தீர்மானம் பண்ணிட்டாலோ அப்போவே தெரியுது அவா இதுக்குண்டான சக்தியெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டான்னு தெரியுது. அதனால் அந்த குருநாதாவோட கிருப்பையை அவள் சரணத்தில் பரிபூர்ணமாக நான் சரண்டர் பண்ணுறேன், சரணாகதி பண்ணுறேன். அது எனக்கு எப்படி நல்ல பேர் வாங்கி கொடுக்குறதோ என்ன பண்ணுறதோ அவள் இஷ்டம் பண்ணட்டும். நான் பண்ணுறேன் நம்ம பண்ணணும்னா தானே இந்த பாரத்தை சுமந்தா தானே நமக்கு இந்த கவலையெல்லாம் வரப்போகிறது. அது அவள் அனுகிரகத்தில் நடக்கிறது அப்படின்னு நினச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம கவலையால் ரொம்ப ஈஸியாக ஓட்டின்னு போயிடலாம் அப்படிங்கிற. பெரியவா சரித்திரத்தை பார்த்தா அப்படி தானே தெரியுது, அந்தந்த சரணாகதி பூர்ண சரணாகதின்னு தான் போல இருக்குது. பெரியவர் 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 நிர்வாணந்தையும் உலகமே கொண்டாடுறப்பில், அத்தனை பேரும் கொண்டாடுறப்பில் இருந்ததுன்னா அவளோட அந்த குருபக்தி. அதுதான் இந்த காஞ்சிகாம கோடி பீடத்தோட பெரிய விசேஷம். அவளோட சிஷ்யாளான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அவளோட பிரசிஷியாளான விஜயேந்திர சுவாம் எல்லாரும் இப்படி தான் இருந்திருக்கா. நம்ம நிதர்சனமாக பார்க்குறோமே, இதெல்லாம் பற்றி எங்கேயோ சொல்லி கிள்ளி கேட்டு படித்து தெரிஞ்சுக்க வேண்டாமே, நேராக பார்க்குறோமே. ஜெயேந்திர சுவாமிகள் திருப்பி திருப்பி எது பண்ணினாலும் என்ன பண்ணுவான்னு, பெரியவாளோட ஆசைகள்லாம் பூர்த்தி பண்ணி வச்சதா அவள் பண்ணின்னு இருக்கா. பல காரியங்கள் பண்ணியிருப்பா, அவள் சொல்லுவா, அழகாக சொல்லுவா. பெரியவாளோட பெரியவா இச்சாசக்தி அப்படின்னா இது கிரியாசக்தி அப்படின்னு, அந்த கிரியாசக்தியும் எப்போ வரும், நான் அனுகிரகம் பண்ணியிருக்காவா, வெறும் இச்சையை மட்டும் பட்டுட்டு ஆசை மட்டும் பட்டுட்டு குருநாதர் விடுறது இல்லையே, என்ன பண்ணுறன்னு வில்லு எடுத்து அம்பை வச்சு ஏவறாருன்னா அதில் நாணை பூட்டி இழுத்து அந்த விஷ கொடுக்குற குருநாதர். அந்த குருநாதர் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வில்லு அம்பு விடுறவன் விஷயம் இழுக்கிறானோ வேடன், அத்தனை தூரத்துக்கு அது போய் டார்கெட்டை ஹிட் பண்ணுறது. அதைப்போல் நாம் எந்த காரியம் பண்ணினாலும் அந்த விஷயா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கிருப்பை, குரு கிருப்பை,
அதுதான் இப்படி உலகம் முழுக்கலும் ஜெயிக்க முடியுமா பண்றது அப்படின்னு சொல்ற. அவ பெயரை வச்சதே ஜெயேந்திரன் அப்படின்னு தானே பெயர் வச்சா, அப்படின்னாலே வெற்றி ஜெயம், அதுக்கெல்லாம் தலைவர், வெற்றிக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு. அதே மாதிரி பாலபெரிவாளுக்கும் சங்கரானந்தேந்திர சரஸ்வதி அப்படின்னு இருந்தது, அப்புறம் பெரியவாத விஜயேந்திர சரஸ்வதி அப்படின்னு மாத்தினான். காரணம் அது ஜெயேந்திரர் அப்படின்னா இவர், விஜயேந்திரர் அப்படின்னா ஜெயம், விஜயம் அப்படின்னு வெற்றி, இதுவும் விசேஷமான வெற்றி அப்படின்னு, இவாளுக்கு எல்லாமே வெற்றிகரமாக இருக்க போகிறது அப்படிங்கிறாப்புல தான் பெரியவாளு நாமகரணமே பண்ணி வச்சிருக்கா. அப்படிதான் அந்த குரு சிஷ்ய பரம்பரை இந்த காமகோடி பீடத்தில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இன்னும் பூர்வாச்சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த காமகோடி பீடத்தில் 59வது பீடாதிபதியாக இருந்தார் ஸ்ரீமத் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற அவரோட குருநாதர் ஆத்ம போதேந்திர சரஸ்வதி அப்படிங்கிறது அவளோட திருநாமம். அவள் பன்னுட்டிக்கு பக்கத்தில் வடவாம்பலம்ங்கிற இடத்துல சித்தியானவா, விஸ்வாதிகேந்திரர் அப்படின்னு அவளோட பேர். அந்த போதேந்திரால் இந்த விஸ்வாதிகேந்திரட்டை எப்படி பிரியமா இருந்தா, எப்படி பக்தி பண்ணியிருந்தா அப்படின்னு போதேந்திராவோட சரித்திரம் சொல்றது. அதே மாதிரி இந்த போதேந்திராவோட சிஷ்யர் அத்வைதாத்ம பிரகாஷேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு, அவர் போதேந்திராள்கிட்ட எப்படி பிரியமா இருந்திருக்கார் அப்படின்னு தெரியுது. அதாவது போதேந்திரால் என்ன பண்றா, தான் நாம சித்தாந்தம் பண்ணி பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுனால மடத்து பொறுப்பெல்லாம் சந்திரமல்லீஸ்வர பூஜை எல்லாத்தையும் தன்னோட சிஷ்யரான அத்வைதாத்ம பிரகாஷத்தை கொடுத்து, நீ எப்பொழுதும் பிள்ளை எதிர் தர்மப்படி தேச சஞ்சாரம் பண்ணிட்டு அங்கங்கே பூஜை பண்ணிட்டு சந்திரமல்லீஸ்வர பூஜை பண்ணி எல்லாருக்கும் தர்ம பிரச்சாரம் பண்ணிட்டுரு அப்படின்னு மடத்தோட பொறுப்பை கொடுக்குறா. ஆனால் அவர் என்ன பண்ணினார், போதேந்திரால் கூடவே தான் இருந்தார், அவள் சித்தியார வரைக்கும் கூடவே இருந்தார், அதுக்கப்புறம் தான் இவா தனியாக போய் யாத்திரை பண்ணினது அப்படின்லாம் நமக்கு இந்த பீட பரம்பரையில் சரித்திரங்கள்லாம் சொல்கிறது. ஒத்தத்தரும் அப்படி தான் பக்தி பண்ணி சிஷ்யாள்லாம் எப்படி சிஷ்யாலாக இருந்து காமிச்சிருக்கா, ஒரு சிஷ்யானா எப்படி இருக்கணும்னு இருந்து காமிச்சிருக்கா, அதே மாதிரி தான் குருனாலும் எப்படி இருக்கணும்னு அந்த குருநாதாலும் இருந்து காமிச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த குரு பக்தி அப்படிங்கிறது நிர்மலமான அந்த குரு பக்தி அப்படிங்கிறது இது ரொம்ப விசேஷமாக இங்கே பிரகாசிக்கிறது அப்படின்னு தெரியுது. அப்பேற்பட்ட குரு பீடத்து தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, நாமெல்லாம் அப்பேற்பட்ட சிஷ்யாலாம் நாம் நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இதெல்லாம் சொல்லித்தராப்பில் இருக்கு. அப்படி பெரியவா இந்த ரேடியோ ஸ்டேஷனில் சொல்ல சொன்னால் ரேடியோ ஸ்டேஷனே அங்கே வந்துருத்து, ரேடியோ ஸ்டேஷனில் போய் சொல்லணும்னா ரேடியோ ஸ்டேஷன் இங்கே வந்துருத்து அப்படின்னு தெரியறது. இப்படி பல நிகழ்ச்சிகள் அதிசயங்கள். இந்த குரு பக்தி அப்படின்னாலே இன்னும் பெரியவாளுக்கு நேர சன்னியாசம் கொடுத்து அதுக்கு மேலே இருந்த ஆச்சாரியாளர்கள்லாம் இருந்து அவள்லாம் பார்த்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெரியவாளுக்கு அதை விட பெருசாக வியாசாச்சாரியாள்கிட்ட பக்தி. ஏன்னா இந்த சத்வைத சம்பிரதாயத்தில் வியாசரை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்க, சனாதன ஹிந்து மதத்தில் அவரை பற்றி சொல்கிறதே சொல்கிறா. வருஷத்துக்கு ஒரு நாளானும் இந்த வியாசாச்சாரியால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நமது வைதீக மதம் இருக்குது, வேதம் இருக்குது, சாஸ்திரம் இருக்குது, இன்னும் தர்மம் இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த கலியில் வியாசாச்சாரியால் வந்து கைங்கரியம் பண்ணினது. அதனால் இந்த நன்றியில் அவளை வருஷத்துக்கு ஒரு நாளானும் அவளுக்கு விசேஷமாக பூஜை பண்ண, வியாச பூஜை அப்படின்னு குரு பூர்ணிமாவில் பண்ணுறோம், சன்னியாசிகள் பண்ணிடுறா, கிரகஸ்தாள் இல்லாமல் ஆவணியா வட்டத்து போது வேதவியாசருக்கு பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறா. அதுக்கு மேலே என்ன ஒன்று, எல்லாரும் வியாசாச்சாரியால் படத்தை தோளில் தூக்கிண்டு ஊர்வலமாக வருஷத்துக்கு ஒரு நாள், அதான் இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு வியாச பூஜை அன்னைக்கு சாயந்தரம் ஊர்வலம் போகணுமா, எல்லாம் யானை குதிரை எல்லாத்தோடையும் வேதகோஷம் எல்லாத்தோடையும் வியாசாச்சாரியால் ஊர்வலமாக எடுத்துன்னு போய் எல்லாரும் தரிசனம் பண்ணணும், அவளோட அனுகிரகத்தை அடையணும், அவளை ஸ்மரிக்கணும். அதாவது இப்படி ஊர்வலம்லாம் பண்ணினதுனால அவருக்கு ஏதான லாபமா, இல்லை இல்லை வியாசர் வந்து கேட்டுட்டு போகிறாரா பண்ணினேளா ஏன் பண்ணலை ஏதானு கேட்க போகிறாரு, இல்லை இதை பார்த்தோன்னே இது என்ன சுவாமி போகிறதுன்னு வியாசாச்சாரியால் அப்படின்னா, ஓ இவர் தானே அப்படி பண்ணியிருக்காரா, வேதவியாசருக்கு நமஸ்காரம் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த க்ஷணமான ஞாபகப்படுத்துகிறாப்பில் இருக்கும், கொஞ்ச நேரமான வாழை ஸ்மரிக்கிறாப்பில் இருக்கும். அதனால இந்த வியாசாச்சாரியாளுக்கு இப்படி பெருசாக உற்சவம் கொண்டாடணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்பா. அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தாம்பரத்தில் செம்பாக்கம் அப்படின்னு ராஜகிழ்பாக்கத்துக்கு அங்கே நம்ம காஞ்சி காமகோடி பீடத்தில் சிஷ்ய பரம்பரையில் வந்தவர் காசி விஸ்வநாத குருஜி அப்படின்னு இருக்கார். அவர் அங்கே வேதவியாச தபோவனம்னு வச்சுன்னு அதில் வியாசருக்கு கோவில் கட்டியிருக்கார். வெறும் வியாசன் மட்டும்தான் அங்கே இருப்பார், பெரிய பிரம்மாண்டமாக. அதில் இந்த வியாச பூஜை அன்னைக்கு சாதுர்மாசத்தில் ரதோத்சவம் பண்ணுற, வருஷா வருஷம் தேரில் இந்த வியாசாச்சாரியால் விக்கிரகத்தை வச்சு அந்த தாம்பரத்தில் இந்த ஏரியா முழுக்கலும் ரதோத்சவம் வான வேடிக்கைகளோட வாத்தியங்களோடலாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா பெரியவா ஆசைப்பட்டா நம்ம பண்ண வேண்டியதானே, எல்லாரும் பண்ணணும், ஊருக்கு ஊர் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம், எல்லாரும் நம்ம பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால்
அந்த தாம்பரத்தில் இந்த விஸ்வநாத குருஜி பண்ணின்னு இருக்க காசி விஸ்வநாத குருஜி. இப்படி பல பேரும் பெரிவாளோட அந்த சொன்ன உபதேசங்கள் படி குருபக்தி பண்ணுறோம். குருபக்தி பண்ணி பண்ணி நமக்கும் அவெல்லாம் எந்த ஸ்திதியை அடைஞ்சாலும் அந்த ஞானத்தை அடையணும், சத்கதி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரோட பிரார்த்தனையாகவும் இருக்குது. அப்படி பெரியவா நமக்கு பக்தி பண்ணுங்கோ பண்ணுங்கோன்னு மட்டும் சொல்லாத, குருபக்தி பண்ணுங்கோன்னு சொல்லாத, தானும் பண்ணி காமிச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிறபடியாக வியாசாச்சாரியால்னு சொன்னோம். அதே மாதிரி அப்படியே பெரியவாளுக்கு அந்த நாமாவை கேட்டாலே உருகிறது யாருன்னு, ஆதிசங்கர பகவத் பாதர். ஏன்னா அந்த காமகோடி பீடத்துக்கு மூல புருஷராக இருந்தவர், முதல் ஆச்சாரியாளாக இருந்தவர், அதுக்கு மேலே இந்த சனாதன தர்மத்தில் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அந்த ஆதிசங்கர்கிட்ட எப்படி பக்தி இருந்தது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதையும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பெரியவா சரணம் இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம், பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் ஆனந்த மாலை மின்னேரனைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேரனைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரர் எல்லாம் கண்ணேரனைய மனக்கடையாய் கழிப்புண்டு அவலக்கடல் வீழ்ந்த என்னேரனையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே என்னால் அறியாப்பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யார் என்பேன் பன்னாள் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை
மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கெடிலாதாய் பழிகுண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டார் பின்னை பயன் என்னேகொடுமா நரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாது ஒழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே தாயாய் முலையை தருவானே தாராது ஒழிந்தான் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்றும் தாளடைந்தேன் தயா நீ என்பால் இல்லையே தாயே என்றும் தாளடைந்தேன் தயானீ என்பால் இல்லையே நாயேன் அடிமை உடனாக அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே ஆவா என்னாவிடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான் சாவாரெல்லாம் என்னளவோ தக்கவாறு அன்று என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே நரியை குதிரை பரியாக்கே நரியை குதிரை
பரியாக்கே நரியை குதிரை பரியாக்கே ஞானம் எல்லாம் நிகழ்வித்து பெரியதென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையான் அரிய பொருளே அரிய பொருளே அவிநாசியப்பா பாண்டி வெள்ளமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியேனே திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் மாதாடுபாகத் தன் உத்தரகோசமங்கை தாதாடு குன்றைச் சடையான் அடியாருள் கோதாட் நாயேனை ஆட்கொண்டு என் தொல்புறவி தீதோடவண்ணம் திகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பான் போதாடு பூன்முலையே போதாடு பூன்முலையே பொன்னூசல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம். அருள்பவரே உலகினுவீர்
பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.